ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திருச்சி பிரைக் கோச்சிங் சென்டர்ல இருந்து ரூபன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 22 வயசுல வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சு ஒரு பொண்ணு வந்து சப் இன்ஸ்பெக்டர் கிளியர் பண்ணிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து நேரு தான் வந்தது, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவங்க எப்படி சப் இன்ஸ்பெக்டர் ஆனாங்க, எப்படி சென்டருக்குள்ள வந்தாங்கன்றதா நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள போகலாம். In Tamil classic Puranur, he says, "Yadum ure yavarum keli," which means, "I am a world citizen. Every citizen is my own." Sir, your பேர் என்ன மேம்? நீ சப் இன்ஸ்பெக்டர் கிளியர் பண்ணிருக்கீங்க, நம்ம எல்லாம் பிசி படிச்சிருக்கீங்க, நீ பிசி அட்மிஷன் சொல்லிட்டு வந்தீங்க, சப் இன்ஸ்பெக்டர் இப்ப கிளியர் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் என்ன? எப்படி வந்து உங்களுக்கு இந்த சென்டர் தெரியும்? யார் சொல்லி வந்து இந்த சென்டருக்கு வந்து ஜாயின் பண்ணீங்க? எவ்வளோ நாளாக வந்து இந்த சென்டர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து பேச போகிறீங்க. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஸ்பீச் பண்ணேன், இது வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன மேம்? கவிதா. நான் சப் இன்ஸ்பெக்டர்னு இப்போ சொல்லிக்கிறதுக்கு காரணம் அந்த ஆட் பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் வந்து வேலை தேடிட்டே இருந்தேன், இன்டர்வியூ இப்போ அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு வர வழியில் ஒரு ஆட் பார்த்தேன், பணம் பே பண்ணிட்டு பாஸ் ஆகலைன்னா காசு வந்து ரிட்டர்ன் பண்ணுறதா. என்னடா இதுன்னு யோசித்தேன். பாஸுங்கிற பாஸ்ங்கிற மாதிரி இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறாங்களே, காசு ரிட்டர்ன் பண்ணுறேன்ற இதெல்லாம் சொல்கிறாங்களே, அப்படி என்னமா இருக்குன்னு வந்து பேசி பார்க்கலாம்னு ஃபஸ்ட்டு வந்தேன். வந்தால் 4 கண்டிஷன்ஸ் சொன்னாங்க. டெமோ கிளாஸ் எடுத்தாங்க. டெமோ கிளாஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. டெமோ கிளாஸில் வந்து மேக்ஸ் தான் எனக்கு எடுத்தாங்க. மேக்ஸில் அவ்வளோ ஷார்ட்கட்ஸு, எடுத்தோடனே ஓ என்னால் முடியும், படிக்க முடியுன்ற அளவுக்கு அந்த ஒரு கிளாஸ்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வில் தேர்ச்சி பெறவில்லைனில் பணம் வாபஸ், அந்த லைன் தானே பார்த்துட்டு வந்திருந்தீங்க உள்ள ஃபுல்லாகவே. நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தேர்வில் தேர்ச்சி பெறவில்லையில் பணம் வாபஸ் ஆகுது வந்து பாஸ் என்கிற பாஸ்கரனில் சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டிருந்தீங்க, அது என்ன எல்லாத்துக்குமே வந்து பணம் வந்து வாபஸ் கிடையாதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆக்சுவலாக நான் கண்டிஷன் சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட வந்து லீவ் போடக்கூடாது, நீங்கள் எல்லா நாளுமே வந்து கிளாஸில் வந்து வந்துருக்கணும். இன்னும் அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக வரக்கூடாது. இயர்லி மார்னிங் வந்து, அதாவது 9:30 வந்திருந்தீங்க அப்படின்னா, 9:30 வந்தோடனே ஒரு டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஈவினிங் வந்து 5:30 ஈவினிங் 7:30 வர ஒரு ஓரல் போகும். காலையில் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வாங்கினா ஈவினிங் வந்து ஓரல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு மட்டும்தான் போகணும். ஓரல் சொல்லலை அப்படின்னா வெளியில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இல்லை இது வந்து 2வது கண்டிஷன், ஓரல் கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகும். காலையில் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வாங்கியிருந்தீங்கன்னா 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் வந்து கிட்டத்தட்ட 100 மாடல் வச்சுருந்தோம். அந்த மாடலில் லாஸ்ட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஹால் டிக்கெட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற வர நீங்கள் எல்லா மாடலுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிருக்கோம். ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ணக்கூடாது. டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து மார்க்கும் வந்து 50% வந்து வாங்கி வந்துருக்கணும். இதுதான் வந்து எங்களோட கண்டிஷன் சொல்லியிருந்தோம். அந்த கண்டிஷனை எல்லாத்தையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி, ஒருவேளை நீங்கள் இந்த எல்லாத்தையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருந்தாலே ஃபெயில் ஆகிறது வாய்ப்பு இல்லை. எல்லா நாளும் கிளாஸ் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுவே இப்போ பாஸ் ஆகிருந்துக்கலாம், ஃபெயில் ஆகிறது வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எல்லா டெஸ்ட்டுமே அடிச்சிருந்தீங்கன்னா அதுலேயே இருக்கிற டிஸ்கஷன் பார்க்கும்போது நீங்கள் அதுலேயே நீங்கள் நல்லா தெளிவாக இருந்துக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் பண்ணி நாங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறதாக தான் நாங்கள் அந்த வந்து அந்த ஆஃபர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டது. நம்ம வந்து எல்லாத்துக்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் நான் 1 மாதம் லீவ் போட்டு எல்லா டெஸ்ட்டும் நான் நடுவில் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அதனால தான் நாங்கள் ஓப்பன் வந்து சேலஞ்ச் கொடுத்தோம். ஃபெயில் ஆனால் வந்து ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லி போலீஸ் எக்ஸாமுக்கு நாங்கள் வந்து ரீஃபண்ட் கொடுத்துருந்தோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் வந்து மேம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி இப்போ நம்ம இதில் பிசியும் கிளியர் பண்ணியிருக்காங்க, எஸ்ஐயும் சப் இன்ஸ்பெக்டரும் கிளியர் பண்ணியிருக்காங்க. பிசிக்கு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ 1 நாள் லீவில் வந்துருந்துருக்காங்க. அந்த 2 நாள் லீவில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததில் சரி நேரில் வந்து பார்த்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க வந்தாங்க. அப்போ சரி ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். நம்ம வீடியோக்காக நம்ம இதில் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்துருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் உங்களுக்கு இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை வந்து நீங்கள் நாங்கள் நிறைய தடவை வந்து உங்களை திட்டி இருந்திருப்பேன், அப்போ வந்து உங்களுக்கு வந்து எதை மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? நாங்கள் இங்கேயே மேக்ஸிமம் வந்து 9:30 ஈவினிங் நீங்கள் போகிறது வந்து 8 ஆயிரும். வீட்டில் போய் எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? இயர்லி மார்னிங் எவ்வளோ நேரம் எழுந்திரிச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்றத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை, கஷ்டம் தான். ஆனாலே அதையும் தாண்டி சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன். அது ஒன்று. எப்படி படித்தேன்னு கேட்டால், மார்னிங் 9:30 வந்துடுவோம், ஃபுல்லாக கிளாஸஸ் நடக்கும், ஈவினிங்கும் ஓரல் நடக்கும். ஓரல் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிச்சுட்டு
வீட்டுக்கு போனா கேர்ள்ஸ் ஒர்க் இருக்கும், பிளஸ் அதையும் முடிச்சுட்டு ஃபுல்லாகவே படிச்சுட்டு தான் இருக்கும். ஐ மீன் 11 மணி வரைக்குமே படிச்சுட்டு தான் இருக்கும், அப்புறமா தான் படுப்போம். அப்புறம் காலையே எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு படிக்கிறதுலாம் கண்டிப்பாக போயிட்டே தான் இருந்துச்சு. பிசியை பொறுத்த வரைக்கும் 80 to 100 கிட்ட மாடல்ஸ் அடிச்சிருப்போம். அப்புறம் எஸ்ஐயில் வந்து 50 மாடல்ஸ் மேலவே அடிச்சிருப்போம். நீங்கள் இந்த 2019 பேட்ச் மட்டும் நீங்கள் 2019 ஆக்சுவலாக எக்ஸாம் அப்ளை பண்ணீங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு மட்டும் என்னவாக இருந்தது அப்படின்னா, எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க, ஆனால் எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணீங்களா? இல்லை நடுவில் எதுவும் ஜாப் போயிட்டு நடுவில் எதுவும் படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை கண்டினியூஸாக அதிகே ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? எப்படி உங்கள் அப்போ வந்து உங்கள் மைண்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட் அடிச்சிருக்கீங்க? ஃபஸ்ட் டைம் தள்ளி போகும்போது கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் டேட் விட்டுருவாங்க, சரி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் டைமும் டேட் கேன்சல் ஆனப்போ ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டோம். சார் தான் பேசி, இல்லை வெயிட் பண்ணுங்கள், வரும் அடுத்த ஜாப்புக்கு போகாதீங்க, இதுவே கண்டினியூ பண்ணால் தான் சக்ஸஸ் வரும், இடையில விட்டிங்கன்னா வராது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண. அது தள்ளி போக எல்லாத்துக்குமே ப்ளஸ் பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நம்ம திரும்ப அதாவது இப்போ இருந்து நம்ம சொன்ன டேட்டுக்குள்ளே எல்லாமே முடிக்கணும்னு சொல்லி எல்லாமே முடிச்சு வச்சுருப்போம். ஃபுல்லாக முடிச்சிருக்கோமான்னு தெரில, ஷெட்யூல் படி நமக்கு முடிக்கிற அளவுக்கு முடிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு டேட் தள்ளி போகும்போது மறுபடியும் அந்த ஷெட்யூலை போடு, மறுபடியும் அந்த டேட் வரைக்கும் பண்ணு, அத்தனை வாட்டி திரும்ப 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 எல்லாமே ரிவிஷன் பண்ணி, சரி போதுண்டா சாமின்ற அளவுக்கு அந்த ஃபுல்லாக போர்ஷனே ஷெட்யூல்லே முடிச்சாச்சு. அந்த லெவலில் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வந்தீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வந்தீங்கன்னு சொல்லிட்டேன். மாடல் எவ்வளோ மாடல் அடிச்சிங்க அப்படின்னா, ஒரு 100 மாடல் அடிச்சிருந்துருக்கீங்க ஃபுல்லாகவே. நம்ம இதில் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, பிசிக்கு எழுதும்போது அந்த 80 கொஸ்டின், அந்த 80 கொஸ்டின் ஒரிஜினல் மோயை எப்படி இருக்குமோ, ஸோ ஒரிஜினல் மாடல் எப்படி இருக்குமோ அதே மாடலில் வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே. மாடலை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து டெஸ்ட்டு கடைசி வர அடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. மாடலை அடிச்சுட்டு அந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, அடுத்து நீங்கள் எவாலியேட் பண்ணுவோம். குரூப் குரூப்பாக உட்காந்து நீங்களே படிச்சு, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவங்க செட்டில் இவங்களோட ஃப்ரெண்டு ரஞ்சனியும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி, அதாவது பிசியிலேருந்து அவங்களும் வந்து எஸ்ஐயாக இருக்காங்க டோட்டலாக, ஓகேங்களா? அதனால் ஒரே செட்டிலேருந்து எல்லாமே எஸ்ஐ அதாவது பிசி எஸ்ஐ இதெல்லாம் அடிக்கிறது ஏன் காரணம் அப்படின்னா, எல்லாம் குரூப் குரூப்பாக உட்காந்து அந்த கொஸ்டின் பேர் டிஸ்கஸ் பண்ணது மட்டும்தான் காரணம். நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு அப்படியே கொஸ்டின் பேப்பர் அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அதில் எந்த யூஸும் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் கொஸ்டின் பேப்பரை வந்து எவாலியேட் பண்ணுவோம், அதில் இருக்கிறது எப்படி கேட்டிருக்காங்க, அடுத்த எக்ஸாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்த எக்ஸாம் நம்ம மாடலுக்கு நீங்கள் வந்து முதல் டாப் ஃபைவ்ல நம்ம வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசல்ட் அடிச்சிடலாம். நம்ம மாடலை நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும், நீங்கள் வந்து அந்த ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாடலில் கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிடலாம், ஓகேங்களா? மாடலை வந்து லீவ் போடாமல் இல்லைனாலும் வந்து நீங்கள் அடிச்சிருந்தாலே போதும் கண்டிப்பாக. நம்ம பிரைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து பிசி சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட்டு அப்படின்னு சொல்லி நிறையாவே கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. எதனால் அப்படின்னா, கண்டிஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் திட்டதாக செய்வோம் ஃபுல்லாக, நீங்கள் கண்டிஷன் ஃபாலோ பண்ணல மார்க் கம்மியாக இருந்தாலும் திட்டதாக செய்வோம் ஃபுல்லாக. நீங்கள் வந்து திட்டதாக வந்து நினச்சிக்காதீங்க, இது எல்லாமே வந்து உங்களோட பின்னாடி வர பலனுக்கு ஒரு என்ன சொல்கிறது. இப்போ இவங்களை எடுத்துவாங்கண்ணே, இப்போ 22 வயசில் இப்போ போலீஸாக வந்து 21 வயசில் ஜாயின் பண்ணாங்க, 1 இயர் இப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆகுது, வர மே 3 தேதி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ இந்த 1 இயர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே சப் இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டாங்க. இப்போ ஜாயினிங் வந்து அடுத்த மே 3 மறுபடியும் ஜாயினிங் வந்தது அப்படின்னா, பிசியும் 1 இயர் ஒர்க் பண்ணுறாங்க, அதே கண்டினியூஸில் அப்படியே சப் இன்ஸ்பெக்டரும் வந்து மறுபடியும் இவங்க வந்து ட்ரைனிங் போக போகிறாங்க. 22 வயசுலேயே வந்து இப்போ சேலரி எவ்வளோ வாங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் சேலரி வந்து 37,000, ஓகேங்களா? நம்ம குரூப் 4 சேலரி 22,000, பிசியோட சேலரி 22,000, ரெண்டுமே ஈக்குவல் கேட்டர் தான். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டோட சேலரியை தான் இப்போ வந்து இவங்க வாங்க போகிறாங்க பிசி சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு. இவங்க வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் அடிச்சது வந்து நிறைய பேர் வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஒருவேளை கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்குமோ அதனாலேயே இவங்க அடிச்சிட்டாங்களோ, ஒருவேளை இவங்களே பாஸ் ஆகுறாங்க ஏன் நம்மளாம் பாஸ் ஆகக்கூடாது அப்படிலாம் கூட ஒரு சில பேர் வந்து பேசி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பேசிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக இவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வாங்கலை, இவங்களும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. 9:30 வந்து ஈவினிங் வந்து நாங்கள் நைட்டு சென்ட்ரல் லாக் பண்ணுற வர வந்து இவங்க வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தது தான் நான் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அது மாதிரி ஓரல் சொல்லுறேன்னா அப்படின்னாலும் வெளியில் வந்து அவ்வளோ நேரம் நிப்பாட்டி அவ்வளோ தூரம் கேள்வி கேட்டு இதெல்லாம் இது பண்ணணும். டெய்லியும் வந்து பேகை தூக்கிட்டு வருவாங்க, வீட்லேயும் நிறைய பேர் வந்து ஏன் பேகை தூக்கிட்டு போகிற உனக்குலாம் வந்து இது கிடைக்குமா கிடைக்காது, இவ்வளோ நாள் எக்ஸாம் வேறு போஸ்ட்போன் பண்ணுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுருப்பாங்க. வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பஸ் பேருக்கு அந்த 15 ரூபா 10 ரூபா வாங்குறதே வந்து அவங்களுக்கும் கஷ்டமாக, எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து இப்போ சாதிச்சு வந்து இந்த போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க, ஓகேங்களா? இந்த 22 வயசில்
இப்ப சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க அப்படின்றது வந்து ஈஸி கிடையாது. அது வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் இயர்ல வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த இதை அச்சீவ் பண்ணிருக்காங்க. நீங்களும் வந்து எடுத்தோடனே கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. அது மாதிரி வந்து பணம் கொடுத்து வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் இது பண்றீங்க. ஆக்சுவலாக சப் இன்ஸ்பெக்டர் ஒருவேளை பணம் கொடுத்துப்பான், பணம்லாம் நீங்கள் கொடுத்து யாரும் எதுவும் அது மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே பாஸ் பண்ணி மெரிட்ல போனவங்க தான் சப் இன்ஸ்பெக்டர், இல்லை போலீஸுக்கெல்லாம் பணம் கொடுத்து போறாங்கன்ற கருத்து வந்து உண்மையான வந்து பொய்யான தகவல், அதை யாருமே நம்பாதீங்க ஓகேங்களா. அது வந்து மெரிட்ல பாஸ் பண்ணி முயற்சியால் போனது மட்டும்தான், இவங்களும் முயற்சியால் மட்டும்தான் போயிருந்துக்காங்க. நீங்களும் உங்கள் கடின உழைப்பை செலுத்துனீங்க அப்படின்னா அதுக்கான பலன் வந்து இப்போ கிடைக்கலனாலும் பின்னாடி வந்து கண்டிப்பாக கிடைக்கும், ரிசல்ட் வரும்போது வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் வந்து என்றைக்குமே வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆனதாக சரித்தரம் கிடையாது ஓகேங்களா. சரி, நீங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன உங்களோட நம்ம இதில் செல்ஃபாக நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கள் என்ன இதுன்னு சொல்லி உங்களோட மோட்டிவேஷன் மட்டும் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. பேசிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். நான் படிக்கும் போதும் சரி, சார் சொன்ன மாதிரி சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. படிக்கிறவங்களை சொரளி சொரளி வம்புக்கிறதுக்குனே வருவாங்க நிறைய பேர். உன்னால என்ன முடியும், என்ன எதுக்கு தேவையில்லாம டிகிரியை முடிச்சுட்டு இப்படி பேக் தூக்கிட்டு சுத்துற, இல்லைனமோ வீட்டில் இருந்து வேலையை பாரு, பொம்பளை பிள்ளை தானே அப்படிலாம் நிறைய கொஷின்ஸ் வரும். இதெல்லாம் தாண்டி படிக்கணும், இதெல்லாம் தாண்டி படித்தாதான் முடியும். இப்போ கொரோனா டைம்ன்றதுனால எல்லாமே தள்ளி போகும். கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க, அப்போ தான் வரும். அப்படி தான் நானும் வந்தேன். எனக்கெல்லாமே இப்போ எஸ்ஐ வந்து 2019 மார்ச் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 2 இயர்ஸ் ஆச்சு, 2 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கோம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே நான் 2 இயர்ஸாக வெயிட் பண்ணியிருக்கேன். அதனால 2019 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 20 எக்ஸாம் டோட்டலாக நடக்குது. 20 முடிஞ்சு 21 தான் இவங்களுக்கு வந்து ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு ப்ராசஸும் ரொம்ப ஸ்லோவாக நடந்திருக்கு ஓகேங்களா. 2019 மார்ச்சில் வந்து மார்ச்லேருந்து அந்த இதே 1 வருஷம் ஆச்சு. அடுத்து பிப்ரவரி அந்த 2020 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 4 மாதம் போயிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு 4 மாதம் போயிருக்குது இவங்களுக்கு மொத்த ப்ராசஸ் முடிகிறதுக்காக ஓகேங்களா. அத்தனை வருஷமும் இவங்க வந்து வெயிட் பண்ணிடுறாங்க, வெயிட் பண்ணி தான் இந்த போஸ்டிங் வந்து அடிக்கிறாங்க. அதனால் ஆனால் ஒரே கால்ஃபர் தான், அப்போ கால்ஃபர் பண்ணதுக்கான ரிசல்ட் தான் இப்போ வந்துருது. நீங்கள் அதனால் அந்த ப்ராசஸ் வந்து தள்ளி போகுதுன்றதுக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ணாங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராசஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப்பை எடுத்துகிட்டே இருங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. சரி, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு கொடுத்துட்டே இருங்க. எப்போ கால்ஃபர் வருது அதெல்லாம் வேணாம், நம்ம ஒர்க்கு நம்ம படிக்கிறோம். நம் இப்போ குரூப் 2 படிக்கிறேன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணுமா, நான் அந்த இடத்துல இருக்கேன், அந்த டிபார்ட்மெண்ட் அந்த போஸ்ட்டில் நான் உட்காந்துருக்கேன், என் பவரை யோசிச்சு பாருங்கள். அந்த பவரில் இருந்தால் நான் எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும், அதை ஆசைப்படுங்க. ஆசைப்பட தான் படிக்கணும்னு மோட்டிவேட் ஆகும். படிங்க, கஷ்டப்படுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். படித்து வேலை வாங்கி திரும்பி பார்க்குறப்போ 1 வருஷமா 2 வருஷமா 4 வருஷமா அது கணக்காகவே தெரியாது. அந்த வேலைக்காக போராடுறீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க, படிச்சுட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபுல்லாகவே. இது வந்து உங்களுக்கு வந்து வந்து ஒரு பர்சனல் மோட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக. அது ஏன் அப்படின்னா இந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ கரண்ட்டில் பண்ணிட்டுருப்பீங்க. எப்போ வந்து பின்னாடி வந்து ரிசல்ட் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, அதாவது நம்மளுக்கு தகுந்தாப்பில் ரிசல்ட் வரும்ன்றது நமக்கு தெரியாது. நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.